ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெருவில் டி நகரில் இருக்கிற ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. அங்கேருந்து நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாம்பே, கல்கட்டா, ட்ரெடிஷ்னல், அட்டிகை, லைட் வெயிட், ரோஸ் பால், டர்க்கிஷ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 10 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எனக்கு இது என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ஸோ நம்ம வந்து சில்க் சாரியெல்லாம் கட்டிகிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கேரளா டைப் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ 18 கிராம் வந்து வந்தது. ஸோ அதோடய டிசைனு எல்லாமே இது வந்து முன்னாடியே இருந்தது தான், புதுசாக எதுவும் இல்லை, பட் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 14 கிராமில் ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக ஒரு ஃபேன்சி டிசைனில் இருக்கிற இந்த ஒரு நெக்லஸ் தான். இது ஃபுல்லுமே பிங்க் ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 18 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன், இது வந்து கொஞ்சம் ஃபேஷனாக இருந்தது, அந்த துபாய் கலெக்ஷன் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒவ்வொரு ட்ரேயில் வந்து ஒன்று ஒன்று காமிச்சிருக்கேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு காசு மாலை மாதிரி இருந்தது, அதுவும் டபுள் காசு மாலை, டபுள் காயின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாவிலை தோரணம் இருக்கும்ல, அந்த மாதிரி தோரணம் மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. ஸோ டபுள் சைடுமே நம்ம வந்து போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னாக்கா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி காசு மாலை கலெக்ஷன் அப்படின்னா அதில் ஒரு நாலு, அதுக்கப்புறமா மாங்காய் மாலை அப்படின்னா அதில் ஒரு நாலு, கல்கட்டாவில் ஒரு நாலு, இந்த மாதிரி எல்லாமே நான் மிக்ஸ்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காசு மாலை தான், ஆனால் அதுலேயே நிறைய அந்த மாவிலை, அதுக்கப்புறமா அந்த அரும்பு மாடல், இன்னொன்று இந்த ஸ்டோன்ஸ் அங்கங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க 22 கிராமுக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த மாங்காய் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளெக்சிபிளாக நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது. 14 கிராம் அந்த ரேஞ்சஸ்க்கு வந்து வந்தது. இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஹை பாலிஷ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது, இல்லை மேட் ஜுவல்லரி மாதிரி வேணும் அப்படின்னா அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்ரீகுமரன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் இருக்கும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து சாவித்ரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் பிளேட்டாக, அதுக்கும் கீழே வந்து அந்த கோல்டு பீடு மாதிரி வந்துனா சாவித்ரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவித்ரி கலெக்ஷன் வந்து ஒரு செயின் மாதிரியே இருக்கும், அந்த செயினில் வந்து நம்ம ஒரு டாலர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து 14 கிராமில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு பாம்பே டைப்பில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி தான், அது சான்பாலி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வரிக்கா பேட்டர்ன் வர மாதிரி, அந்த கோயம்புத்தூர் மாடல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த வரிகையில் உங்களுக்கு ஃபுல் எனாமல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 கிராம், 21 கிராம், 22 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த வரிக்கா டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. கிராம் வந்து 23 கிராம் வருது. ஸோ இந்த ட்ரே ஃபுல்லுமே 20 to 24 அந்த ரேஞ்சஸில் இருக்கிறது, அது மூணு சவரனுக்கும் குள்ளே இருக்கிறத நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 20 கிராம் அந்த ரேஞ்சஸில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டிகை தான். ஸோ நிறைய பேர் வந்து அட்டிகையுமே வந்து கேட்டிருந்தீங்க, சரி அட்டிகை நம்ம நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டோம், நெக்லஸ்லேயுமே நம்ம அட்டிகை வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 2 சவரன்லேருந்து 4 சவரன் வரைக்கும் அட்டிகை வந்து இருக்குது. ஸோ அதிலே செயினில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம இந்த செயினுக்கு வேறு மாடல் தான் வேணும் அப்படின்னாக்கா, நம்ம இமீடியேட்டாக அங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாலர் வந்து ஈஸி ரிமூவபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் அழகாக அந்த ஸ்டார் மாதிரி டிசைன், அந்த ப்ராப்பர் அட்டிகையில் இருக்கிற கலெக்ஷன், அந்த செயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டிகையில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 50 மாடல்ஸ்க்கு மேலே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம ஒரு கல்கட்டா டிசைனில் சான்பாலி டைப்பில் எனாமல் வச்ச இந்த ஒரு நெக்லஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தீபாவளி வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என் க்ளோத்திங் வந்து எந்தெந்த ஷாப்லேருந்து வேணும் அப்படிங்கிறது வந்து
கமெண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அது வந்து கண்டிப்பாக அது பெர்மிஷன் வாங்கி அப்ரோச் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்தெந்த ஷாப்லேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கல்கட்டா பேட்டர்னில் இருக்கிற டிசைன்ஸு. கல்கட்டா பேட்டர்ன் நல்ல சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து ராஜ்கோட் டைப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். இந்த டைப் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 20 கிராம், 8 ஈவன் சொல்லப்போனால் 8 கிராம்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம செயின் மட்டும் அட்டாச் பண்ணிக்கணும். ராஜ்கோட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாடல். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயினோடையே இருக்குது, ரெண்டு லேயர் ஒரு லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ராஜ்கோட் பால்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு சிங்கிள் லேயர் கொஞ்சம் லாங்காக வந்து அதில் கீழே மட்டும் பெண்டன்ட் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சரடு டைப்பு செயினில் இருக்கிற கலெக்ஷன். இது வந்து 15 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் இந்த ட்ரேயில் இருந்த கலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபுல்லுமே கீழே மட்டும் டாலர் மட்டும்தான் இருக்கும், செயினில் வந்து இந்த டாலர் போட்டால் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சில பேர் இந்த டெய்லி யூஸ்க்கே கூட வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டாலர் வந்து சின்னதாக வாங்கிக்கலாம். ஒரு மாதிரி ரோஸ் டிசைன் மாதிரி வந்துருக்கு. நம்ம சிம்பிளாக போட்டுக்கணும் அப்படிங்கிறப்ப இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஹாரம்க்கு கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிளான ஹாரம்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா இதை மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஒரே மாதிரி தான் ஃப்ளவர், அதில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும், ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதுதான் இதில் வந்து வித்தியாசம். அடுத்து வந்து ஒரு 3 லேயர் நெக்லஸ் தான். இது வந்து ராஜ்கோட் டைப்பில் வருது, 32 கிராம்க்கு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த நெக்லஸ். இது வந்து அந்த கோல்டே தான், ஸோ வேக்ஸ் பால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அடுத்து வந்து அதோட அந்த டாலர் முகப்பு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ரோஸ் ஏஞ்சல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரி இருக்கும் அதோடய செயினும். பாட்டமில் நல்ல ஹார்ட்டோ இல்லை வந்து ஃப்ளவரோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிக்கா டிசைன் மாதிரி, கொஞ்சம் இது கிராம் வந்து அதிகமாக தான் இருந்தது, 47 அந்த மாதிரி இருந்தது. ரீசன் வந்து நல்ல சாலிடாக இருந்தது. இதுவுமே ரோஸ் ஏஞ்சல் கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க. இது வந்து 40 கிராமில் வந்து 5 லேயர் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். ஸோ நம்ம வந்து 44 கிராம்க்கு 35 கிராம்க்கு 3 லேயர் வந்து வச்சு பார்த்தோம்ல, அதில் இது வந்து இது நல்ல பெருசாகவே இருந்தது, நல்ல பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் காசு மாலை ப்ளஸ் நெக்லஸ் மாதிரி வர இந்த கலெக்ஷன். இதில் ஃபுல்லுமே அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோனோட வெயிட் வந்து இன்க்ளூடிங் கிடையாது, ஸ்டோனுக்குன்னு தனி சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேரளா டைப்பில் வருது, உங்களுக்கு 12 கிராம் 13 கிராம் அந்த மாதிரி வருது. வேஸ்டேஜ் 9-10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏன் எல்லாத்துக்கும் வந்து வேஸ்டேஜ் போடலன்னா, ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் இருக்கும், அதனால தான் வந்து போடல. ஸோ இது வந்து 44 கிராமில் இருக்கிற நல்ல ப்ராடான கல்கட்டா பேட்டர்ன் நெக்லஸ் தான். ஸோ இன்னமேல் வரதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த 40 கிராம் 35 கிராம் அந்த மாதிரி வந்து வரும். ஃபஸ்ட்டு அதனால தான் நான் வந்து மினிமம் அந்த லிஸ் வெயிட் வந்து போட்டேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி அரும்பு மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து கல்கட்டா பேட்டர்னில் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து செயின் டைப்பு, 8 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் இருக்கிற செயின் டைப் கலெக்ஷன்ஸ் தான் இது. இந்த செயினில் சின்ன சின்ன பெண்டன்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெண்டன்ட்டே வந்து ரெண்டு சைடும் ஒரு இன்ச் கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து ஒயிட் ரோடியம், அதுக்கப்புறமா இந்த பிங்க் கோல்டு கோட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டர்க்கிஷ் பேட்டர்னில் வரா மாதிரி. ஸோ உங்களுக்கு சாலிடாக வேணும் வேணாலும் எடுத்துக்கலாம், லைட்டாக வேணாலுமே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கல்கட்டா பேட்டர்னில் வருது, 29 கிராம் வருது, நல்ல சாலிட் பீஸ் இது. இது நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், 45-50 அந்த ரேஞ்சஸில் வரும்.
இது 28 கிராமில் இருக்கிற ஒரு கல்கட்டா பேட்டர்ன் கலெக்ஷன் தான். ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஃபுல்லுமே சில சலன் சலங்க மாதிரியும் நம்ம மாட்டலில் வர செயின் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேரளா பேட்டர்ன் டைப், 44 கிராம் வந்து வருது உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை பாலிஷும் அந்த மேட் பாலிஷும் அந்த மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கழுத்தை வந்து ஒரு சோக்கர் போட்ட ஃபீல் வந்து கொடுக்கும், அந்தளவுக்கு வந்து அடைப்பாக இருக்கும். ஸோ இதுவுமே அந்த சோக்கர் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நெக்லஸ் தான், ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சோக்கர் போட்டால் சில பேருக்கு அப்படியே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கலெக்ஷன் போட்டாலுமே நீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீகுமரன்லேருந்துலாம் என்ன கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.